ரெண்டு பேரும் செட் பழசு மாதிரி இருக்கு கார் பழசு தான் மாப்பிளனா புதுசு நம்மளோட டார்கெட் என்ன நீ செட்டில் ஆகணும் நானும் செட்டில் ஆகணும் ஆமா புரியதா நான் கிபி 1985 லே வண்டி ஓட்டி பழகனாலடி அம்மா கார் என்ன சொப்பன சுந்தரி கார் மாதிரி இருக்கு ஏய் மாப்பிள வசதியா நாளு சொன்னாலும் சொல்ல முடியாது அவன் சொப்பன சுந்தரி வச்சிருந்தாலும் வச்சிருந்திருப்பான் புரியதா அதெல்லாம் நீ கண்டு கூடாது என் புருஷே வரணும் நம்பி கார் கொடுத்திருக்காரு கோயிந்தா கோயிந்தா நல்லபடியா போயிடலாமா நல்லபடியா போயிடுங்க ஏ போய் கட்டிட்டே நம்ம பாத்து வா நீ புடிச்ச வண்டி வா போய் இதனக்கிட்டே இந்த கார் என்ன இந்த காலத்துல எடுத்த கார் அவனுக்கு மாப்பிள பாத்துர்க்கேன் புரியதா சரி அதனால தான் மாப்பிளைக்கு உன புடிச்சு போச்சு சரி நான் உன சொல்லிட்டேன் அழகா இருப்ப போ அப்படினு சொல்லிருக்கேன் நீ அதையே வச்சு அப்படியே மெயின்டெய்ன் பண்ணு மாப்பிளோட கார் தான் நல்லா புரிஞ்சிட்டியா எனக்கு மாப்பிள உன நான் கட்டி வச்சேன்னு சொன்ன உடனே சந்தோஷத்துல இந்த காரை எனக்கிட்ட தந்துட்டாரு புரியதா அதனால எப்படியாவது நீ அந்த மாப்பிளைய எப்படியாவது கட் பண்ணி கைக்குள்ள போட்டுக்கு போட்டுட்டா நீ செட்டில் ஆயிரு லைஃப்ல நானும் ஏதோ ஒரு வயல எனக்கு செட்டில் ஆகி கூட்டு அப்புறம் மாப்பிள புரியதா மாப்பிள நல்லா வசதியான மாப்பிள தயவுசெய்து நான் சொல்றதை கேளு நான் மாப்பிள்ளை எப்படியாவது வளைக்க சிக்க வச்சுக்கிட்டே பார்த்துருக்கேன் நான் எப்படியாவது மாப்பிள்ளை கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி நான் வீட்டுக்கு அழிச்சிட்டு வரேன் புரியுதா நீ கரெக்ட் பண்ணி எப்படியாவது உன் வழியில் விய வச்சிரு விய வச்சுனா நீ செட்டில் நானும் செட்டில் லைஃப்ல ரெண்டு பேரும் செட்டில் பழசு மாதிரி இருக்கு கார் பழசு தான் மாப்பிள்ளா புதுசு இளம் வயசு தினேஷ் கலர் நல்லா செவத்த கலர் நல்லா செவ செவனு இருக்கலாம் மாப்பிள்ளை வேலை வந்து துபாயில் பார்த்து 50 பிளேட் ஓடுது இப்படி நான் எதையும் சொல்ல மாட்டேன் நம்மளோட டார்கெட் என்ன நீ செட்டில் ஆகணும் நானும் செட்டில் ஆகணும் புரியுதா மாப்பிள்ளையோட உன பத்தி எடுத்து சொன்னவனே இந்த கார் எனக்கு தந்துட்டான் அப்ப நீ அவனை கட்டி நீ அவனை கட்டிட்டு போயிட்டுனா உன்னை விட்டு நிறைய சொத்தை நம்ம கைப்பற்றிடலாம் புரியுதா நீ அவனோட ஹாப்பியா இரு ஏதோ அப்பப்ப எனக்கு கொஞ்சம் காசு பணம் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணா என் கடத்தை கடத்த அடைச்சிட்டு ஓகே அதுக்கு தான் சொல்றேன் நீ எப்படியாவது மாப்பிள்ளை மட்டும் உன் வழிக்கு விய வைக்கணும் அவ்வளவுதான் விஷயம் வேலையை காட்டுற பத்தியா மொத்த சொத்து நீயே சுட்டலான்னு ஐடியா பண்றியா இல்ல கேக்குறேன் குடுப்ப கிளிப்ப அதான் வீட்டு பக்கமா வர வேண்டாம் எப்படி நான் சொத்த ஏதோ இரு என்ன சொல்றேன் சரி நான் என்ன சொல்றேன் நீ நல்லா இருந்தா சரி அது போதும் எனக்கு மனசுல வேற ஒண்ணும் கிடையாது நீ அந்த மாப்பிளோட நல்லா இரு நீ அதோட ஹாப்பியா இரு ஓகேவா வா இப்ப கிளம்புவோம் மாப்பிள தான் காரு உட்காருவா ஏ நான் அப்பயே வண்டி பழசுதாண்டி மாப்பிள்ள புதுசு நாங்க பாரு நான் கிபி 1985 வண்டி ஓட்டி பழகனாலடி நான் கவுக்க மாட்டேன் நீ பேசாம உட்காந்தா போதும் வண்டி ஏறும் வலது கால எடுத்து வச்சுக்கிற வண்டியில முத முத வண்டி ஓட்ட போறேன் உட்காந்துக்கிட்டியா மாப்பிள வசதியா நாளு சொன்னாலும் சொல்ல முடியாது அவன் சொப்பன சுந்தரி வச்சிருந்தாலும் வச்சிருந்திருப்பான் புரியுதா அதெல்லாம் நீ கண்டு கூடாது ஏன்னா அங்க பாரு நான் அங்க பாரு பொண்ணு பார்த்து வச்சு நான் சொல்றது கேள்றி பொண்ணு பார்த்து பொண்ணு பார்த்து வச்சு நான் உன பத்தி எடுத்து சொன்னவனே இந்த காரை எனக்கு கிஃப்டா தந்துட்டான் புரியுதா ஆமா நீ கிழிச்ச கிஃப்ட் வேறி வத்தல பாக்கு வாங்கி போட்டுக்கிட்டு கிஃப்ட் கொடுத்தாரா அவன் கிஃப்ட் பெரிய மனசு நினைச்சுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் என் புருஷ வண்டியை
ஓட்றே ஓட்றேன்னு சொன்னா. ஏய் நீ நல்லா இருந்தா சரிடி, அவ்வளவுதான், நீ ஓட்டினா சரி. சரி நீ புருஷே வரணும் நம்பி கார் குடுத்துட்டாரு. கோயிந்தா போய் கார் நம்பி குடுத்துட்டாரு. கோயிந்தா நல்லபடியா போயிரலாமா? நல்லபடியா போயிரலாமா? நல்லபடியா போயிரலாம். என்னடி ரோட்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு கீழே. கோயிந்தா 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 சூப்பரா ஓட்டுறீங்களே. கம்மு வாய மூடிட்டு வாடி. ஓடும் தெரியல, ஒண்ணும் தெரியல.